ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரோக்கர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2022 வந்த ஒரு சவுத் கொரியன் ட்ராமா தான். அது சோனியிலேயே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்போ இந்த மூவி இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு 17 வயசு 17 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் போடணும்னு நினைக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பாக்ஸில் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆர்ஃபனேஜை நடத்திட்டு இருக்க ஆக்சுவலாக ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து நம்ம எங்கேயா பெரிய விலைக்கு விற்றுலாம், குழந்தை நல்லா இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க, அதுவும் ஆம்பளை குழந்தை, ஸோ நம்ம ஊரில் நல்லா ரேட் போகும், அந்த குழந்தைய யாருக்கும் அடாப்ட் பண்ணிக்க கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. பட் அந்த குழந்தைய அவங்க வச்சுட்டு போகும்போது அதில் ஒரு லெட்டரில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் என்னைக்கு வேணால் அந்த குழந்தைய நான் பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு போன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே அடாப்ஷன் சென்டரில் வந்து இந்த குழந்தை இங்கே இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க எனக்கு தெரியாதுன்றாங்க, பட் நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, இவங்ககிட்ட தான் அந்த குழந்தை இருக்குன்றது. ஸோ இதுக்கப்புறம் இந்த குழந்தைய அவங்க திரும்பி வாங்கிக்கிட்டு போனாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனர் தான் அது. மெயினாக இந்த மாதிரி சவுத் கொரியன் மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்டாக இருக்கும், பட் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் குட்டாக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமானே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்காங் ஹோ அவர் தான் வந்து அந்த அடாப்ஷன் சென்டரோட ஒரு ஹெட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் ஒரு மெயின் லீடே அவர் தான் கூட சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஹியூமர், அவர் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர், நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீ ஜி ஹூன் அவங்க தான் வந்து ஹீரோயின். ஸோ படத்தோட ஒரு மெயின் கேரக்டரே அவங்க தான். ஸோ படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாங்க. ஒரு நல்ல ஒரு ரோல் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்லாம் அந்த கண்ணில் அந்த ஃபேஸ்லேயே காட்டுறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மதருக்கான ஒரு ரோல்னு சொல்லலாம். ஸோ கதையும் ரொம்ப அந்தளவுக்கான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ப்ளஸ் மெச்சூர்டான அந்த ஒரு கான்செப்ட் தான் கதையே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த 2 வர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்லாம் ஆக்டிங் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கேங் டாங் வான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்ஷன் சென்டரில் அந்த ஹெட்டோட கூட இருக்க ஒரு பர்சனாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரும் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் நல்லா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ரோல் பண்ணியிருக்கான், ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ரோல் தான் படத்தில். ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே இந்த ஒரு 4-5 கேரக்டர் தான் படத்தில் வந்து மெயின் ரோல். ஸோ இவங்களை சுற்றி தான் மொத்த படமுமே மூவ் ஆகுது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங் வாங் அவர் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா டீசெண்டாகவே இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கூடான ஒரு மூவிக்கு ஏற்ற ஒரு சினிமாட்டோகிராஃபி நல்லா டீசெண்டாகவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிராங் காங் கூட அவர் தான் அந்த படத்தோட எடிட்டர். ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு சில இடங்களில் செகண்ட் ஹாஃப்லாம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி தான் அது. ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸில் போய் தான் எடுக்கும் படம். ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அந்தளவுக்கான ஒரு ஸ்லோ டைப்பாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில இடங்கள் லேக் ஆச்சு. அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹிராக் ஃபாசோ. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான், ஒரு ஃபீல் குட் மூவிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கலந்த கொஞ்சம் காமெடியோட படத்தை கொண்டு போயிருந்தார். பட் ரொம்ப அந்த காமெடி ரொம்ப ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்ஸு ரொம்ப ஒரு மாதிரியான அந்த ஒரு சவுத் கொரியன் ஜேனர் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு போகாமல். ஸோ நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக இப்போ நம்ம ஆடியன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு எமோஷனல் ட்ராமாவே கொண்டு போயிருந்தார். கான்செப்டும் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் தப்பாக போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹீரோயினோட கேரக்டரே ஒரு மாதிரியான ஒரு போல்டான ஒரு கேரக்டர். அதை ரொம்ப கரெக்டாக அந்த ஹீரோயினோட அந்த கேரக்டர் வந்து செமையாக ரைட் பண்ணியிருந்தார் டேரக்டர். அதுலேயே ஒரு சரியான ஒரு ரைட்டிங் அது. ஸோ ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிருந்தார். நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குடான ஒரு எமோஷனல் ட்ராமா ரொம்ப சூப்பராக அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 time டீசன் வாட்சபிள் தான் இது. ஸோ சோனியில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் டைமில் நீங்கள் பார்க்கலாம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரீஜினல் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது, கொரியன் அண்ட் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்கும் படம். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து ஒரு 7 கொடுங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான் அது. மோஸ்ட்டாக வந்து சவுத் கொரியன் மூவிஸில் நம்ம நிறையா அந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபீல் குட்டான மூவி நான் ரொம்ப செலக்டிவாக தான் பார்ப்பேன், மெயினாக சவுத் கொரியன் மூவிஸில். ஸோ அதில் இது நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் குட் மூவி தான் அது. கண்டிப்பாக ஒரு 1 time டீசன் வாட்சபிள். ஸோ வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் ஓடிடி சோனி லிவ் பிளாட்ஃபார்மில் இந்த படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.